திருப்பூர் ரயில் நிலையம் முன்பு மாவட்ட தோமுசா சார்பில் பாரதிய ஜனதா அரசின் தொழிலாளர் விரோத, மக்கள் விரோத, ஜனநாயக விரோத போக்கை கண்டித்தும் மக்களவை மாநிலங்களவையில் திமுக எம்பிகளை இடைநீக்கம் செய்த ஜனநாயக விரோத போக்கை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தோமுசா மாநில துணை செயலாளர் டி கே டி நாகராஜன் தலைமை தாங்கினார். தோமுசா மாவட்ட பேரவை செயலாளர் ஜீவா சிதம்பரசாமி, துணைத் தலைவர் ரங்கசாமி, மின்வாரிய தோமுசா நிர்வாகி சரவணன், பொருளாளர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பியதோடு தோமுசா நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பழைய பேருந்து நிலையத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அரிசி, பருப்பு மற்றும் தயிர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டதை திரும்பப்பெற வலியுறுத்தி முன்னாள் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் லாசர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50-க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மெயினூர் ரோட்டில் அமைந்துள்ள பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநகர செயலாளர் பிரவீன்குமார் தலைமையில் மாவட்ட செயலாளர் மேவை சண்முகராஜா கண்டன உரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் அரிசி, கோதுமை, பருப்பு வகைகள், மாவு வகைகள், மோர், வெள்ளம் போன்ற பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் மீது ஜிஎஸ்டி வரி 5% விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பதாகைகள் ஏந்தி பல்வேறு முழக்கங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் போடியில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள தொன்மை வாய்ந்த கீழ சொக்கநாதர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பான அலங்காரம் செய்து வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் நெய் தீபமிட்டு வழிபாடு செய்தபின் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாக சார்பில் சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது. நாகை மாவட்டத்தில் 55,000 ஏக்கர் விளைநிலத்தில் குறுவை சாகுபடி, நேரடி விதைப்பு மற்றும் நடவு முறையில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மேலபூதனூரில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் முன்னிலையில் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் நானோ யூரியா தெளிக்கும் முறையினை பயன்படுத்தும் செயல்விளக்க நிகழ்வு நடைபெற்றது. அப்போது ட்ரோன் மூலம் நானோ யூரியா தெளிக்கும் முறையை பார்வையிட்ட ஆட்சியர் ஒரு ஏக்கருக்கு சுமார் 45 கிலோ யூரியா தேவைப்படும், ஆனால் நானோ யூரியா 500 மில்லியை எளிதில் ஒரு ஏக்கர் முழுவதும் தெளித்துவிடலாம் எனவும், ட்ரோன் மூலம் நானோ யூரியா மற்றும் பயிர் பாதுகாப்பு மருந்து தெளிப்பதால் குறைவான நேரத்தில் அதிக நிலப்பரப்பில் தெளிக்க முடியும் என்றார். இந்த செயல் விளக்க நிகழ்ச்சியில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை இணை இயக்குநர் ஜாக்லா அகண்டராவ் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாநகராட்சி அவசர பொதுக்கூட்டம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. மாநகராட்சி ஆணையர் சாருஸ்ரீ, துணை மேயர் ஜனிதா செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் மேயர் ஜெகன் பெரியசாமி பேசுகையில், திருச்செந்தூரில் உள்ள புகழ்பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்கிறார்கள். விழா காலங்களில் சுமார் 500,000 பக்தர்கள் நடந்து செல்கிறார்கள். பக்தர்கள் ஓய்வு எடுப்பதற்காக தூத்துக்குடி திருச்செந்தூர் ரோடு உப்பாற்று ஓடை அருகே சுமார் 2.5 ஏக்கரில் ஓய்வறை பூங்கா கட்டப்பட உள்ளது. இதில் பக்தர்களுக்கு தூங்குவதற்கான இடம், கழிப்பறை, குளியலறை உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்பட உள்ளது. இப்பணிகள் விரைவில் தொடங்க இருக்கிறது என்று தெரிவித்தார். இதனை அனைத்து உறுப்பினர்களும் மேஜை தட்டி வரவேற்றனர். கிருஷ்ணகிரி அதிமுக கிழக்கு மாவட்ட கட்சி அலுவலகத்தில் திமுகவிலிருந்து விலக்கியவர்கள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் போது கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட 1வது வார்டு பகுதியில் திமுகவில் இருந்து விலக்கிய 100-க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் ஆகியோர் அதிமுக 1வது வார்டு வட்ட செயலாளர் ஏஜாஸ் தலைமையில் அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக்குமார் மற்றும் நகர அதிமுக செயலாளர் கேசவன் ஆகியோர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். திமுகவின் கொள்கை முரண்பாடுகள் பிடிக்காமல் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் ஐக்கியமான அனைவரையும் அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக்குமார் பொன்னாடை போர்த்தி அனைவரையும் வரவேற்றார். அப்போது அதிமுக நகர துணை செயலாளர் குரு, தகவல் தொழில்நுட்ப பிரிவு வேலன் மற்றும் அதிமுகவை சேர்ந்த பலர் உடனிருந்தனா்.